சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. இருங்கோவேல் தான் வீரபாண்டி, வீரபாண்டி தான் இருங்கோவேல். பாவி, துரோகி, எதற்காக இப்படி செய்தாய்? ஏன் என்னை ஏமாற்றினாய்? என் புனிதமான காதலை கொச்சைப்படுத்தி என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாய். ஐயோ, நான் மனமாற காதலித்த வீரபாண்டி, இருங்கோ வேளா, நீங்கள் அடைக்கலத்தில் இருந்து செழியரை கடத்தி வந்து சித்திரவதைகள் செய்து கொண்டிருக்கும் ஒரு கொடியவனையா நான் காதலித்தேன்? நீங்கள் மாமன்னர் கரிகால் வளவரை எப்படியாவது கொன்றுவிட துடிக்கும் ஒரு கைவனையா நான் காதலித்திருக்கிறேன். ஐயோ, சோழ நாட்டு துரோகியா நான் காதலித்தேன்? ஐயோ, காதல் என் கண்களை மறைத்து விட்டது. இதயத்தையே தந்துவிட்ட பின் இந்த தேகத்தை தருவதற்கு என்ன தயக்கம் என்று என்னை இப்படி ஒரு கைவனிடம் பறிகொடுத்து விட்டேனே. வேங்கையிடம் அகப்பட்ட வெள்ளாடு போல் நான் பலியாகி விட்டேனே. திட்டமிட்டு நீ என்னை ஏமாற்றி விட்டாய். என் காதலை பொய்யாக்கி விட்டாய். அப்படி ஒருபோதும் நினைக்காதே. என் வேடம் பொய்யானதுதான், ஆனால் என் காதல் பொய்யானதல்ல. உன்னை கண்ட அன்றே உன் வீரமும் தனது நாட்டிற்காக தனது சுகத்தை பெரிதாக நினைக்காமல் கடமையாற்ற வந்த உன் தியாகத்தையும் கண்டு என் உள்ளத்தை நான் உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன். எதிரிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக நான் போட்டிருந்த வேடத்தோடு என்னை பார்த்ததால் அதற்கேற்ப பேசி பழகினேனே தவிர உன்னை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக நான் வீரபாண்டி வேடத்தை ஏற்கவில்லை. முத்துநகை, முத்துநகை, ஒன்றை மட்டும் உறுதியாக நம்ப, நான் கொண்ட காதல் உண்மையானது, உறுதியானது. எது உறுதியான காதல்? உன்னுடைய உண்மையான பெயரை மறைத்து மாறு வேடத்தில் வந்து ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சூறையாடி அவளை நம்ப வைத்து கழுத்தறுத்த நீ உத்தமனா? உனது காதல் உண்மையானதா? அப்படி சொல்லாதே முத்துநகை. ஒருவரை ஒருவர் உளமாற காதலித்து உடலையும் பரிமாறிக்கொண்ட பின் இதையெல்லாம் பேசி நீ என்ன பயன்? ஏன் நடந்தது, என்ன நடந்தது என்பதையெல்லாம் இனி விவாதிப்பதில் எந்த பொருளும் இல்லை முத்துநகை. இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக தீர்மானித்து விட்டேன். நீயும் அதை ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும். பெருந்தேவி இருக்கும் பொழுதே நான் உன்னிடம் காதல் கொண்டேன். அவளை நேசித்தது போலவே உன்னையும் நேசித்தேன். அவளருகில் இருந்து வைத்தியம் பார்ப்பதன் மூலம் இருவரையும் ஒரே இடத்தில் காணலாம் என்பதற்காகவே தாமரை உன்னை பற்றி சொன்ன போது இந்த மரமாளிகைக்குள் உன்னை அழைத்து வர சம்மதித்தேன். நம் காட்டில் தனிமையாக சந்தித்துக் கொள்வதற்காகவே முத்திரை மோதிரத்தையும் தந்தேன். உன் வைத்தியமும் தொடர்ந்தது, நம் காதலும் தொடர்ந்தது. இப்பொழுது என் அருமை மனைவி பெருந்தேவி ஏதோ ஒரு ஆவேசத்தில் சென்று தன் ஆவியையும் பறிகொடுத்து விட்டாள். அவள் இருந்த இடம் வெறுமையாகிவிட்டது. அதை நிறைவு செய்யும் பொறுப்பு உன்னிடம்தான் இருக்கிறது. அவளிடத்தில் நீ இருந்து நம் வாழ்வை வளம்பர செய்ய வேண்டும். முறைப்படி என்னை மணந்து கொண்டு வேலிக்குடி ராணியாக வேண்டும். இல்லை, இல்லை, இல்லை! நான் இதை செய்வேன் என்று நீ எப்படி நினைத்தாய்? நீ சொல்வதற்கு பொருள் என்ன? நான் சோழ நாட்டுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்பதுதானே? பெருந்தேவியை போல் என்னையும் கரிகாலரை கொல்லும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதானே? அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இப்படி என்னிடம் பேசிய உன்னையும் அழித்துவிட்டு என்னையும் அழித்துக் கொள்வேனே தவிர ஒருபோதும் நீ கூறும் இழி செயலுக்கு நான் உடன்பட மாட்டேன். உத்துநகை,
உன்னிடமிருந்து இப்படிப்பட்ட பதில்தான் வரும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, உன்னை எப்பொழுதும் என் இருப்பிடத்திலேயே இருக்கும்படி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தாமரையிடம் உன்னை பற்றிய உண்மையை சொல்லி உன்னை இங்கே கொண்டு வரும்படி செய்தேன். என்னுடைய நிலையை உன்னிடம் எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் என்று நம்பினேன். ஆனால் அதற்குள் ஏதேதோ நடந்து நான் பெருந்தேவியை இழந்து விட்டேன். பெருந்தேவி மட்டும் இப்பொழுது உயிரோடு இருந்திருந்தால் அவளே நம் இருவரையும் இணைத்து வைத்திருப்பாள். நான் உன்னை வற்புறுத்தவில்லை. நீயும் அவசரப்பட்டு எந்த முடிவிற்கும் போய்விட வேண்டாம். நிதானமாக யோசனை செய். ஒன்று, நீ நம் காதலுக்காக உன் நாட்டை துறக்க வேண்டும். அல்லது உன் நாட்டிற்காக நம் காதலை துறக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து தீர்மானம் செய். அதுவரை நம் உறவு இங்குள்ள யாருக்கும் தெரிய வேண்டாம் என்பதால் நீ இருந்த அறையிலே உன்னை நான் சிறை வைக்கிறேன். ஆனால் உனக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் செய்து தர உத்தரவிடுகிறேன். யாரங்கே? மன்னவா, இவளை அழைத்துச் செல். நில்! வீரனை நினைவிருக்கட்டும். இந்த பெண் மீது உங்கள் சுண்டு விரல் நுனிகூடப்படக்கூடாது. ஆணை மன்னவா. அடைத்துச் செல். பாருங்கள். வணங்குகிறேன் இளவரசே. வா மணிமாரா, நீ சோழ நாட்டில் இருந்து வந்துவிட்டாய் என்று தெரிந்தது முதல் உன்னை சந்தித்து உரையாட வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருந்தேன். இது தெரிந்திருந்தால் நான் முன்னமே வந்து சந்தித்திருப்பேன் இளவரசே. அதனால் ஒன்றும் சங்கடமில்லை. சோழ நாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி என் தந்தையார் கூறினார். சற்றும் எதிர்பாராத விபரீதங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. உண்மைதான் இளவரசே, பெருந்தேவியின் செயல் அனைவரையும் திகைக்க வைத்துவிட்டது. ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஆவேசமா என்று எல்லோரும் வியந்து போனார்கள். மன்னரை கொல்ல வந்தவர் தன்னுயிரை பலி கொடுத்து விட்டார். ஆனால் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒரு புலவரின் பாடல் அரங்கேறும் நாளில நடக்க வேண்டும். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாடல் அரங்கேற்றம் என்பதால் யார் வேண்டுமானாலும் வரலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அதை பயன்படுத்திக் கொண்டுதான் அவர் அங்கு வந்தார். அது போகட்டும், அந்த பாடலை பற்றி சொல். உருத்திரங்கண்ணனார் தான் அந்த பாடலை எழுதியிருந்தார். பாடலின் பெயர் பட்டினப்பாலை. பெயரே வித்தியாசமாக இருக்கிறதே, எப்படி சொல்கிறீர்கள்? பட்டினம் என்பது நகருக்குள் இருப்பது. பாலை என்பது காடும் மலையும் கடந்த இடத்தை குறிக்கும் திணைக்கு பெயர். இதெல்லாம் போர் வீரரான எனக்கு எப்படி தெரியும்? தாங்கள் கவிஞன் என்பதால் அதன் சிறு சிறு நுணுக்கங்களையும் ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறீர்கள். இதற்கான விளக்கம் உண்மையிலேயே எனக்கு என்னவென்று தெரியாது. இருப்பினும் அந்த புலவர் அங்கு சொன்னதை அப்படியே உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். எங்கே சொல் பார்ப்போம். பட்டினம் என்றால் அது காவேரி பூம்பட்டினத்தை குறிக்கும். பாலை நிலத்தில் வாழும் பாணனுக்கு நீ அந்த பட்டினத்திற்கு போனால் வாழ்வு பெறுவாய் என்று மற்றொரு பாணர் சொல்வது போல் அமைந்திருக்கிறது என்கிறார். ஆஹா, அருமையாக சொல்லிவிட்டாய் மணிமாரா. பாடல் முழுவதையும் அரங்கேற்றம் செய்துவிட்டாரா, அல்லது இடையிலேயே அந்த தடை ஏற்பட்டுவிட்டதா? இல்லை இல்லை, முழுமையாக பாடி நிறைவு செய்த பிறகுதான் மாமன்னர் அவருக்கு பரிசளிக்க வந்த நேரத்தில் அந்த அசம்பாவிதம் நடந்துவிட்டது. பாடலின் சிறப்பை பற்றி ஏதேனும் சொல்ல முடியுமா? நான் தங்களைப் போல் புலமை உள்ளம் கொண்டவன் அல்லவே. இருப்பினும் ஒன்றை மட்டும் சொல்லலாம். அங்கிருந்த அத்தனை பேரும் அருமை அருமை என்று பாராட்டினார்கள். பூம்புகாரின் பெருமையை பாட வந்த பாடல்தான் என்றாலும் அது கரிகாலரின் சிறப்பை தான் பாடியது. முத்தாய்ப்பாக அமைந்த இரு வரிகளை பற்றி எல்லோருமே மிகவும் பாராட்டி பேசினார்கள். அது என்ன? கவிதை வரிகளை என்னால் சொல்ல இயலாது, கருத்தை கூற முடியும். அதையாவது சொல். பாலை நிலத்தில் காதலியின் தோலை அணைத்தபடி வரும் பாணர் கரிகாலரோடு அவற்றை ஒப்பிடுகிறார். இந்த பாலை நிலம் கரிகாலன் பகைவர் மீது வீசும் வேல் போல கடுமையாக இருந்தாலும் உனது தோள்கள் கரிகாலனது கருணையைப் போல
இனிமையாக இருக்கிறது என்றானா? ஆஹா, அற்புதம் அற்புதம். இந்த பாடலின் மூலம் கரிகாலரின் புகழும் இதை பாடிய உருத்திரங்கண்ணனார் புகழும் காலத்தை கடந்து வாழப்போகிறது. காரிக்கண்ணனார் இந்த பாடலை கேட்டு மெய்மறந்து போயிருப்பாரே. அவர் அங்கு இல்லை இளவரசே. ஏன்? நான் அதை தங்களிடம் எப்படி சொல்வேன்? நான் அதை சொன்னால் தங்களால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ளவே முடியாது. என்ன சொல்கிறாய் மணிமாரா? நீ தயங்குவதை கண்டால் அவருக்கு ஏதோ சங்கடம் நேர்ந்திருக்கிறது என்றளவா தோன்றுகிறது? உண்மைதான் இளவரசே. என்ன புலவர் காரிக்கண்ணனாருக்கு என்ன நேர்ந்தது? மாமன்னர் கரிகாலர் காரிக்கண்ணனாரை சிறையில் அடைத்திருக்கிறார். இல்லை இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. மாமன்னர் கரிகாலரும் புலவர் காரிக்கண்ணனாரும் எந்த அளவிற்கு நண்பர்கள் என்பது உனக்கு தெரியாதா? புலவர்களிடம் சோழ மன்னர் மிகுந்த பாசம் கொண்டவர். அதற்காக 7 அடி நடந்து வந்து வழி அனுப்பி வைக்கும் பழக்கம் கொண்டவர் என்பதை நீ அறிய மாட்டாயா? ஏன் இப்படி கூறுகிறாய்? உறுதியாக எனக்கு தெரிந்த பிறகுதான் நான் உங்களிடம் கூறினேன் இளவரசே. காரிக்கண்ணனாரை எதற்காக சிறையில் அடைத்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இப்போது சிறையில்தான் இருக்கிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்னால் இதை சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. ஏதோ தவறு நடந்திருக்கிறது. எவருக்காகவோ இவர் சிறைப்பட்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். தமிழ் அன்னைக்கு சிறை என்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போதே சென்று என் தந்தையாரை கண்டு இதற்கு ஒரு தீர்வு காண்கிறேன். வாருங்கள். ஏன் இப்படி தயக்கத்தோடு வருகிறீர்கள்? என்ன செய்வது தாமரை? நான் இங்கு நின்று யாரை வா என்று அழைத்தாலும் நீ வெளியில் போ என்று விரட்டுகிறார்கள். நான் என்ன செய்வது? இந்த செழியனுக்கு இப்படி ஒரு நிலை வேண்டுமா என்று எனக்கே சங்கடமாக இருக்கிறது. அவர்கள் ஒன்றும் செழியனை விரட்டவில்லையே. தாமரையோடு துணைக்கு வந்த வேளிற்குடி வீரனைத்தானே விரட்டுகிறார்கள். இப்படி அவமானப்படுவதற்கு அரசரிடம் சென்று நான் தான் செழியன் என்று சொல்லிவிடலாமா என்று தோன்றுகிறது. வேண்டாம் வேண்டாம், உங்களை ஒருபோதும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை என்று வாக்குறுதி தந்திருக்கிறீர்கள். கவலைப்படாதே தாமரை, செழியன் ஒருபோதும் தான் தந்த வாக்குறுதியிலிருந்து மாறமாட்டான். இங்கு இருக்கும் வரை நான் யார் என்பதை யாரிடமும் சொல்ல மாட்டேன். இங்கிருந்து புறப்படும் போது உன்னுடன் வருவதற்கு தயங்கவும் மாட்டேன். தாமரை, நான் ஒன்று கேட்டால் சொல்வாயா? கேளுங்கள். மன்னர் இங்கு வந்து உன்னிடம் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தாரே. ஆமா. அவரோடு இளவரசர் கிள்ளி வளவனும் வந்தார் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடம் கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்பது பொருள் இல்லையா? சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மிகவும் ரகசியமோ? இல்லாவிட்டால் நான் இருக்கும் இடத்திற்கு அவர்கள் வருவார்களா? அவர்கள் இருக்கும் இடத்திற்கே என்னை அழைத்து பேசியிருக்க மாட்டார்களா? ஆமாம் ஆமாம். என்ன, ஏதோ பலமான யோசனையில் மூழ்கிவிட்டது போல் தெரிகிறது. அது அப்படி ஒன்றும் இல்லை. என்னவென்றுதான் சொல்லுங்களேன். அவர்கள் என்ன கேட்டார்கள் என்பதை பற்றி நான் கேட்டால் சொல்வாயோ மாட்டாயோ என்ற தயக்கம், அதையெல்லாம் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டால் மேலும் அவமதிப்பிற்கு ஆளாக நேருமே என்ற கலக்கம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் கேட்கக்கூடாத விஷயமும் இல்லை. அப்படியானால் சரி. அவர்கள் கேட்டதே உங்களை பற்றிதான். ஓ, இந்த வேளிர் வீரன் எப்படிப்பட்டவன்? நம்பிக்கைக்கு உரியவன் தானா? இவன் உன்னிடம் மரியாதையாக நடந்து கொள்கிறானா என்றெல்லாம் கேட்டார்களா? என்னோடு வந்திருக்கும் ஒரு சாதாரண வீரனை பற்றி அவர்கள் ஏன் கேட்க வேண்டும்? வேறென்ன? சிறையில் நெடுங்காலம் இருந்ததால் உங்கள் அறிவு குழப்பமடைந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறாய்? பிறகென்ன, என்னிடம் அவர்கள் யாரை பற்றி கேட்பார்கள்? தங்களை பற்றிதான் கேட்டார்கள். அதாவது செழியனை பற்றி கேட்டார்கள். செழியன் நலமாக இருக்கிறானா? அவன் உயிருக்கு ஆபத்து ஒன்றும் நேரவில்லை அல்லவா? உடலில் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லையே? தெளிவாக இருக்கிறானா? மிரண்டு போனானா? முடங்கி கிடக்கிறானா என்றெல்லாம் கேட்டார்கள். அதாவது
செழியன் நலமாக இருக்கிறானா என்று அவர் கேட்ட ஒரு கேள்விக்குள் இவ்வளவு பொருள் இருக்கிறது என்று நீயாக இதையெல்லாம் சொல்கிறாய். அப்படித்தானே? பரவாயில்லையே, உங்கள் அறிவு குழப்பமடையவில்லை, தெளிவாகத்தான் இருக்கிறது என்று தெரிகிறது. மன்னர் சொன்னதை சொல். செழியன் என் உயிரை காப்பதற்காக போராடியதால் எதிரிகளிடம் அகப்பட்டுக் கொண்டான். எங்கிருக்கிறான், யார் கொண்டு போனார்கள் என்று எல்லாம் தெரிந்தாலும் வெளியிலிருந்து நாம் தொடுக்கும் தாக்குதல் உள்ளே இருக்கும் அவனுக்கு வினையாகிவிடுமே என்பதால் தயங்க வேண்டியிருக்கிறது என்றார். இன்னும் உங்களை காப்பாற்ற முடியவில்லையே என்று வருந்தினார். பார்த்தாயா தாமரை, சாதாரண படைத்தலைவனான என்னிடம் கூட பேரரசர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். எங்கிருந்தோ வந்த என்னை காப்பாற்றுவதற்காக ஒரு படையெடுப்பையே நடத்த தயாராக இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட உத்தமரின் உயிரைத்தான் அவர் உன்னுடன் பாசமாக பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அவரை கொன்றுவிட வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டிருக்கிறார் உன் அண்ணன். அப்படியே சொன்னார்? ஆம் தாமரை, அதை கேட்டு நான் அதிர்ந்து போய்விட்டேன். வளவனாக கருதி மன்னர் காட்டும் அன்பை கூட அவன் மதிக்கவில்லை. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இத்தகைய ஈனச் செயலை என்னால் செய்ய முடியாது, அது இளவரசியாருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கூறிவிட்டேன். என் அண்ணன் எப்போதுதான் மாறப்போகிறாரோ என்று தெரியவில்லை. அது சாத்தியமில்லை தாமரை. நல்ல பாம்பு என்று சொல்லிக் கொண்டு திரிந்தாலும் அது எப்போதும் நச்சுப்பாம்புதானே. எனக்கு தாங்கள் இன்னொரு வாக்குறுதி தர வேண்டும். நாம் இங்கு இருக்கும் வரை என் அண்ணனால் மன்னருக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு வாக்குறுதி தேவையில்லை தாமரை, இது என் கடமை. என் உயிரை கொடுத்தாவது மன்னர் உயிரை காப்பாற்றுவேன். இது சத்தியம்.